அதெல்லாம் ஜெயிச்சவங்கள ஒரு ஒரு நிமிஷமும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க எல்லாம் எப்படி ஜெயிச்சிருக்காங்க, அவங்க கதைகளை இன்னைக்காவது போய் பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க. சரி, இப்போ உங்களை ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் கரெக்டுங்களா? அப்போ அதில் வந்து ரொம்ப சுலபமான வழி அது. ஃபெயிலியூர் ஆகணுமா? சுலபமான வழி கேட்குறேன். நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா சுலபமான வழி அது. ஜெயிக்கிறவங்கள ஃபாலோ பண்ணணும் கரெக்டானா? திருப்பி கேட்குறேங்க, நம்ம வாழ்க்கையில் சுலபமாக ஜெயிக்கணும்னா சுலபமான வழி எதுன்னு கேட்குறேன். யார் ஏற்கனவே ஜெயிச்சானோ அவன் என்ன செஞ்சானோ அதை ஃபாலோ பண்ணோம்னா ஜெயிச்சோம். தெரியுதா மண்டைக்கு? நல்லா தெரியுதா ஐயா? மண்டைக்கு நல்லா தெரியுதா? அப்ப எந்த ஜெயிச்சவன் நம்ம வாழ்க்கையை பார்த்தீங்க? காமன் சென்ஸ், காமன் சென்ஸ். எந்த ஜெயிச்சவனுடைய கதையை எடுத்து படிச்சீங்க? என்னெல்லாம் கஷ்டப்பட்டான்டா அவன், அவன் எப்படிலாம் வந்தான் பார்க்கலாம்டா, அவன் எந்த மாதிரியெல்லாம் விடாமுயற்சியாக இருந்தான், அவனுக்கு என்னெல்லாம் நடந்தது? யாராவது ஒருத்தர் கதையை எடுத்து நம்ம படிச்சிருக்கோமா சொல்லுங்க? கண்ணு முன்னாடி யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ, ஆனா விலாசத்தோடு இருந்தவங்க தான் ஜெயிச்சிருக்காங்களோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிங்க, பிளீஸ் டெல், யோசிச்சு சொல்லுங்க. எனக்கு ஒவ்வொருத்தரா எடுங்க. யூ யூ டேக், நமக்கு கண்ணு முன்னாடி இப்ப உங்க முன்னாடி தான் காமிச்சேன். என் வாழ்க்கையில் எவ்வளவோ துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன், ஆனால் அதில் ஒன்றை கூட என் இதழ்களுக்கு நான் தெரியப்படுத்தியது இல்லை. அது வழக்கம் போல சிரித்து கொண்டே இருக்கும். இந்த வாக்கியத்திற்கு சொந்தக்காரர் சார்லி சாப்ளின். தன்னுடைய நகைச்சுவையால் சிரிப்பு என்ற மருந்தை திரைப்படங்கள் மூலம் உலக மக்களுக்கு கொடுத்து விருந்து படைத்தவர்தான் சார்லி சாப்ளின். சார்லி சாப்ளினுக்கு அவங்க அப்பா கிடையாது, அம்மா ஒரு மனநோயாளி, ஆனா உலகத்தையே சிரிக்க வச்சாரு. நம்ம அப்படி இருந்தோம்னா என்ன பண்ணிருப்போம்? அதுவே ஒரு சோகமா உட்காந்து அழுதுகிட்டே இருப்போம். அழுதுகிட்டே என்ன பார்த்து பரிதாபப்படுறா? யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், பிளீஸ் யோசிச்சு பாருங்க. நம்ம கண்ணு முன்னாடி சில விஷயங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கு. நம்ம முன்னாடி ஒரு ஹோட்டல் சரவண பவன் ஒன்று வளர்ந்தது. ஹலோ, அவங்க அவர் என்ன, யார், எப்படி வந்தார் தெரியுமா உங்களுக்கு? ஏன் இவ்வளவு வுட்லேண்ட்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்கு கரெக்டா? அந்த வுட்லேண்ட்ஸ் ஹோட்டலுடைய பூர்வீகம் தெரியுமா உங்களுக்கு? தாச பிரகாஷ் ஹோட்டலுடைய பூர்வீகம் தெரியுமா? நம்ம முன்னாடி ரிலையன்ஸ்னு ஒரு கம்பெனி கரெக்டுங்களா? இன்னைக்கு உலக பணக்காரர் லிஸ்ட்ல இருக்காங்க. ஹலோ, 100 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கலாம் அவங்க, 50 வருஷம் முன்னாடி கரெக்ட் தானா? அவருடைய வரலாறை பார்த்துருக்கோமா? வரலாறை ஒருத்தன் கதையை எடுத்து ஒரு படமா எடுத்தான், அதை கூட போய் பார்க்கல. எப்படியா தெரிஞ்சுக்க போறீங்க? ஆனா கமெண்ட் அடிக்க தெரியும். திருபாய் அம்மான் எப்படிலாம் பணக்காரனு தெரியும். அப்புறம் திருபாய் என்னெல்லாம் பண்ணாரு, அவர் அப்படி ஆகும் இப்படி ஆகும். அரியே, பண்ண வேண்டிய வேலை எது நல்லதோ அதை மாத்திரம்தான் தூக்கணும். நீ அப்படியே கிடையாது. ஒரு ஆள் சொன்னோன்னா ஒரு மைனஸ் எல்லாம் எடுப்பேன். நம்மகிட்ட மைனஸே இல்லைல்ல, கொடுதுன. ஹலோ, நம்மகிட்ட மைனஸே இல்லைல்ல. ஐயா அப்படிலாம் நான் இல்லையா, நான் வந்து இப்போ வெறும் ப்ளஸ் இல்லை, எனக்கு நிறைய மைனஸ் இருக்கு. ஐ எம் நாட் பர்ஃபெக்ட், 100% நாட் பர்ஃபெக்ட். நம்ம யாருங்கிறது நம்ம போகிற இடத்துலலாம் ஒரு வெப்கேம் வந்துகிட்டே இருந்து வச்சுக்கோ, ஏன் சூப்பராக தெரியும். ஒன்று ஒன்று ஒரு படத்தில் மைண்ட் வாய்ஸ் தெரியுமா, அந்த இவன் பேசுவான்
விவேக், அது மாதிரி ஒன்று வந்ததுன்னா இப்போவே தெரியும். அப்போ நீ ஹூ ஆர் யூ டு அனலைஸ் அனதர் பர்சன்? பட் அவன் ஆயிருக்கானா இல்லையா, அப்போ அதில் என்ன உனக்கு வேணுமோ அதை மட்டும் தூக்கு. டேக் ஓன்லி த குட் திங்ஸ் பட் யூ டோன்ட் டூ இட். My dear friends, just tell me, you are into, எதுக்காக நான் இந்த இடத்துல நான் இவ்வளவு தூரம் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, யூ ஆர் இன் டு ஆப்பர்ச்சுனிட்டி வேர் யுவர் லைஃப் கேன் சேஞ்ச் 360 degrees. 360 degrees, அதாவது உங்களால் எண்ணி பார்க்க முடியாத மாற்றம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு இடத்துல உட்காந்துருக்கு.